முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளையும் மிகப்பெரிய அளவில் சென்ற வருடம் நடத்தி முடித்தோம். கிட்டத்தட்ட 371,000 பேர் அந்த விளையாட்டு முதலமைச்சர் கோப்பையில் கலந்து கொண்டாங்க. பல திறமையாளர்களை அடையாளம் காட்டியது, கைப்பிடித்து அழைத்து வந்தது அந்த முதலமைச்சர் கோப்பை தான். இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ் என்றால் தமிழ்நாடு தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்களுடைய ஒரே எண்ணம். அதனால்தான் தொடர்ச்சியாக கேலோ இந்தியா யூத் கேம்ஸ், ஏஷியன் கப் ஹாக்கி டோர்னமெண்ட், ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப், வேர்ல்டு சர்ஃபிங் லீக், சைக்கிளத்தான், சென்னை செஸ் மாஸ்டர்ஸ் 2023, நேஷனல் ஹாக்கி டோர்னமெண்ட் போன்றவற்றை தொடர்ச்சியாக நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம். விளையாட்டு வீரர்களுக்கு தனிநபர் மற்றும் குழு போட்டிகளில் பங்கேற்பதற்காக ₹6 கோடி அளவுக்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலமாக நிதியுதவி அளித்திருக்கின்றோம். தலைமையிலான நம்முடைய திராவிட மண்டல அரசு தமிழ்நாட்டிலிருந்து தலை சிறந்த விளையாட்டு வீரர்களை ஸ்போர்ட்ஸ் பர்சனையும் உருவாக்குற அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறோம். அந்த விளையாட்டு வீரர்கள் வேற யாரும் கிடையாது, இங்கே வந்திருக்கக்கூடிய இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உங்களை தான் நான் சொல்கிறேன். இன்னும் பல விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளையும் மிகப்பெரிய அளவில் சென்ற வருடம் நடத்தி முடித்தோம். கிட்டத்தட்ட 371,000 பேர் அந்த விளையாட்டு முதலமைச்சர் கோப்பையில் கலந்து கொண்டாங்க. பல திறமையாளர்களை அடையாளம் காட்டியது, கைப்பிடித்து அழைத்து வந்தது அந்த முதலமைச்சர் கோப்பை தான். குறிப்பாக கிராமப்புறங்களைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு சரியான களம் அமைத்து கொடுப்பதற்கு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் அடித்தளமாக அமைந்தது. சென்ற வாரம் கூட மதுரையில் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் என்னும் திட்டத்தை தொடங்கி வைத்தோம். ₹86 கோடி 86 crores மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து 12,600 கிராம பஞ்சாயத்துகளுக்கு 33 வகையான விளையாட்டு உபகரணங்களை வழங்குகின்ற அந்த முயற்சியாக மதுரை மாவட்டத்தில் உள்ள 420 ஊராட்சிகளுக்கு முதற்கட்டமாக கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை அளித்தோம். இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ் என்றால் தமிழ்நாடு தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்களுடைய ஒரே எண்ணம். அதனால்தான் தொடர்ச்சியாக கேலோ இந்தியா யூத் கேம்ஸ், ஏஷியன் கப் ஹாக்கி டோர்னமெண்ட், ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப், வேர்ல்டு சர்ஃபிங் லீக், சைக்கிளத்தான், சென்னை செஸ் மாஸ்டர்ஸ் 2023, நேஷனல் ஹாக்கி டோர்னமெண்ட் போன்றவற்றை தொடர்ச்சியாக நடத்தி வந்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலே முதன்முறையாக ஒரு திட்டம், தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனத்தை உருவாக்கி அதன் மூலமாக வீரர் வீராங்கனைக்கு உதவித்தொகையிலையும் வழங்கி வருகின்றோம். இதுவரைக்கும் 300க்கும் அதிகமான விளையாட்டு வீரர்களுக்கு தனிநபர் மற்றும் குழு போட்டிகளில் பங்கேற்பதற்காக ₹6 கோடி அளவுக்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலமாக நிதியுதவி அளித்திருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் முதன்முறையாக தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து நாங்கள் கேட்டுக்கொண்டதன் பேரில் ₹5 லட்சம் இந்த சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் கொடுத்தாங்க. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையிலிருந்து உதவித்தொகை பெற்ற பல்வேறு சர்வதேச போட்டிகளில் சாதனை படைத்துள்ள தங்கை பூஜா ஸ்வேதா, தம்பி சுதர்சன், திரு ஜெகதீஷ் டில்லி, தமிழரசி, நிதிக் நாதல்லா, தன்னேதா, மனோஜ், கணேசன், பாலசுப்ரமணியன், ஆர் வெண்ணிலா, இன்பத்தமிழி, ஏ நளினி, செரபல் பால்சி மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் வீராங்கனை இங்கு வந்திருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லை, ஒலிம்பிக்கு தமிழ்நாட்டிற்கு ஏராளமான வீரர் வீராங்கனை பங்கேற்க செய்ய வேண்டும் என்பதற்காக சென்னை உள்ளிட்ட இடங்களில் ஒலிம்பிக் அகாடமிகளையும் திறந்து வைக்கின்றோம். தமிழ்நாடு விளையாட்டுத்துறை கட்டமைப்பை மேம்படுத்த தொகுதிக்கு ஒரு மினி ஸ்டேடியம் கட்டுவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. 9 மினி ஸ்டேடியங்களுக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த பணிகளை துவங்கி வைத்தாங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு இதுவரை இல்லாத அளவுக்கு 76 கோச்சஸ், 76 பயிற்சியாளர்களை மிகுந்த வெளிப்படை தன்மையுடன் நியமனம் செய்திருக்கிறோம். ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கம் உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் உள்ள விளையாட்டு கட்டமைப்பை மேம்படுத்தி வருகின்றோம். 6 மாவட்டங்களுக்கு மாவட்ட விளையாட்டு அரங்கம், 4 இடங்களில் ஒலிம்பிக் அகாடமி, 6 இடங்களில் பாரா விளையாட்டு அரங்கங்களையும் ஏற்படுத்த உள்ளோம். தமிழ்நாட்டை போல மாற்றுத்திறனாளி வீரர் வீராங்கனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு மாநிலம் இந்தியாவிலே இருக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய அரசு திராவிட மாடல் அரசு என்கின்றோம். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார்கள், திராவிட மாடல் அரசு என்னன்னா எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய லட்சியம். ஆகவேதான் மாற்றுத்திறனாளியுடைய சாதனைகளுக்கு தொடர்ந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய துறையும் துணை நிற்கும்.
ஒரு மாற்றுத்திறனாளி விளையாட்டு போட்டியில் சாதிக்கும் பொழுது அந்த வெற்றி 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு அது உந்து சக்தியாக இருக்கும். எனவே மாற்றுத்திறனுடைய வீரர்களுக்கு தொடர்ந்து பக்கபலமாக நம்முடைய மாநில முதலமைச்சருடன் நம்முடைய அரசும் துணை நிற்கும். இங்கு வந்திருக்கக்கூடிய உங்களுடைய அனைவருடைய வெற்றி பயணமும் தொடரட்டும். நீண்ட தூரம் ஓடினால்தான் அதிக உயரம் தாண்ட முடியும் என்று நம்முடைய முத்தமங்கை டாக்டர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள். நீங்கள் நீண்ட தூரம் ஓடுவதற்கும் அதிக உயரம் தாண்டுவதற்கும் நம்முடைய முதலமைச்சர்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு துணை நிற்பார்கள். அமைச்சர் என்ற வகையில் மட்டுமல்ல, ஒரு அண்ணனாக ஒரு சகோதரனாக நானும் எப்பொழுதுமே உங்களுக்கு துணை நிற்பேன் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு வழங்குகின்றேன். உயரிய ஊக்கத்தொகை பெற்றுள்ள அத்தனை வீரர்கள் வீராங்கனைக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.